ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு சுகர் எடுத்துங்க, அதே ஒரு கப்பில் தண்ணி எடுத்துங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்து நீங்கள் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும். அது மாதிரி ஒரு லெமன் ஆட் பண்ணிங்க ஃபில்டர் பண்ணிட்டு. அந்த லெமன் ஊற்றுறதுனால அந்த சர்க்கரை வந்து கட்டி கட்டி ஆகாது பாவு, அந்த சர்க்கரை பாவு. அதுதான் லெமன் நம்ம யூஸ் பண்ணுறோம். தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு வந்து இறக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அது ஓரெல்லாம் கட் பண்ணிங்க. நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 4 பக்கமும் அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. 8 ஸ்லைஸ்க்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஜாரில் நம்ம குட்டி குட்டியோடு பிச்சு பிச்சு போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு இந்த பாருங்க, எல்லாத்தையுமே 8 ஸ்லைஸும் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்க. அரைச்சி இந்த மாதிரி எடுத்துங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பாலை வந்து காசி ஆற வச்சு வச்சுங்க. அதுதான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தான் இது யூஸ் ஆகும். நல்லா பிசைஞ்சிருங்க. குலோப்ஜாம் மாவு எப்படி பிசையணுமோ அந்த மாதிரி பிசைஞ்சுங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இப்போ நம்ம வந்து குலோப்ஜாம் எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் வந்து நீங்கள் குலோப்ஜாமுக்கு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒட்டிங்க. இதை விட பெருசாக வேணாலும் ஒட்டிங்க, இதை விட சின்னதாக வேணாலும் ஒட்டிங்க. ஆனால் குலோப்ஜாம் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த சைஸ்க்கு ஒட்டிங்க. சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மீடியம் சைஸ் இல்லை கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி ஒட்டிங்க. பாருங்க, இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லாமல் நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், வெடிக்காது. இப்போ வந்து எண்ணெய் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் ரொம்ப சூடு இருந்தால் வந்து போட்ட உடனே தீஞ்சு போயிடும். ஸோ மீடியம் சூட்டில் இருக்கும்போது நீங்கள் போட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். இது கொதிச்ச பிறகு நீங்கள் போடுங்க. ஒன்று ஒன்றா லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. எண்ணெய் முழுகிற அளவுக்கு போடுங்க, அதிகமாக போடாதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூனில் லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க. எல்லா சைடும் வேகணும், இல்லைன்னா ஒரே சைடு தான் வேகும். வேக வேக கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டார்க் கலர் வந்தவொடனே நீங்கள் எடுத்துருங்க, இல்லை இதை விட டார்க்காக வேணாலும் நீங்கள் எடுங்க. ரொம்ப தீ வச்சிடாதீங்க. இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு, இல்லைன்னா கொஞ்சம் சூட்டோடையே நீங்கள் வந்து ஜீரால போட்டுடலாம், சர்க்கரை பாவில். இப்போ வந்து நான் ஜீராவில் போட போகிறேன். போட்டுட்டு ஒரு 4 hours ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு. குலோப்ஜாமுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.